ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும் பொழுது எனது கண் உனது கண்ணில் படும். அவ்வாறு கண்ணில் பட்டால் இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே. உன்னை பிடித்துள்ள கஷ்டங்கள் அனைத்தும் இன்றுடன் முடிய போகின்றது. ஏன் தங்கமே, எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கின்றாய்? சிறிய விஷயங்களை ரசிக்கும் மனப்பான்மையை எப்பொழுதுதான் நீ வளர்த்து கொள்ளப் போகின்றாய்? உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நான் உன் கனவின் மூலம் அல்லது பதிவின் மூலம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை தெரிவித்து கொண்டே இருப்பேன். கவலை கொள்ளாமல் இரு. உன்னிடத்தில் உள்ள உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். அதற்காக நீயும் அவர்களை அலட்சியப்படுத்த வேண்டாம். அமைதியுடன் பொறுமையாக அனைத்தையும் சகித்து கொண்டு இரு. அதற்கான கூலியை நிச்சயமாக நான் உனக்கு வழங்குவேன். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உன் துணையாக இருக்கின்றேன். உனக்கான நல்ல நாள் உன்னை தேடி வரப்போகின்றது. உனக்கு வேண்டியதை என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா, இனிமேல் அதை நான் பார்த்து கொள்கின்றேன். நடக்குமா நடக்காதா என்று யோசிக்க தேவையில்லை. உனக்கு வரவேண்டிய நேரத்தில், கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும். கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும். மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே. உன்னுடன் இருப்பதே உன் சாயப்பா. என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதை உன் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக்கொள். நீ ஏன் இன்று அதிக அளவில் பயந்திருக்கின்றாய்? நான் தான் உன்னிடம் ஏற்கனவே உன்னை பார்க்க எந்த வடிவில்னாலும் வருவேன் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா? சரி, இப்பொழுது உன் சந்தேகம் தீர்ந்ததா தங்கமே? என்னை அறிந்து கொண்டாயல்லவா? இனி உன்னுடைய துன்பங்களை என்மேல் கொட்டியது போல் உன்னுடைய இன்பங்களையும் என்னுடைய பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. உன் வெற்றியை மாற்ற இவ்வுலகில் யாராலும் முடியாது. நீ தினமும் என்னிடம் செய்யும் பிரார்த்தனையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அதற்கான பலனை நான் கூடிய விரைவில் உனக்கு தருகின்றேன். அதை நடத்தி தர வேண்டிய பொறுப்பு என்னுடையது. நீ உன்னையே தேற்றிக்கொள். உன்னை நீயே சரி செய்து கொள். அதைவிட மாற்றம் எதுவுமே இல்லை இவ்வுலகில். எனக்கு நன்றாகவே தெரியும் நீ யாருக்கும் எந்தவித கெடுதலும் செய்யவில்லை என்று. நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. நீ நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் தங்கமே. உனக்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சரியான காரணத்துடன் நடக்க இருப்பதை நன்மையாகவே நடத்துவேன். நீ கலங்காதே. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. வாழ்வில் இந்த நிமிடம் நான் நினைத்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எங்கனம் நான் ஏமாற்றுவேன்? உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி நான் தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும். யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். உன் பாதையில் நீ உறுதியாக செல். உன்மீது நம்பிக்கை வை. உன்மீது நீ வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என்மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும். என்னால் எதுவும் முடியும் என்று சொல். நிச்சயமாக அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீ அல்ல, நான். எனவே உனக்கு வேண்டியது அனைத்தும் உன்னை தேடி வரும் நேரம்தான் இது. இனி நீ விரும்பிய வளங்களையும் நலங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நிம்மதியாய் வாழப்போகின்றாய். உனக்கான கெட்ட நேரம் அழிந்து நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது தங்கமே. அத்துடன் உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்தே விட்டது. இனிமேல் உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் மட்டுமே. உன் கஷ்டம் தீர்ந்துவிடும். நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைவாய். ஓம் சாய்ராம்.